வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய முற்பகல் வணக்கங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்க போகிறது இன்றைக்கான நவ்காஸ்ட் அலர்ட் மதிய வேளை நவ்காஸ்ட் அலர்ட். இன்று நம்ம வானிலை அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி அநேக இடங்கள் கேரளா, காசர்கோடு, கோழிக்கோடு மாவட்டங்கள், மலப்புரம் பகுதிகளில் பல இடங்களில் கனமழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம வானிலை அறிக்கையில் சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்கள் சில இடங்களில் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம். முத்துப்பேட்டைக்கு வடக்காக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இது வரக்கூடிய நேரங்களில் புதுக்கோட்டை, பொன்னமராவதி, காரைக்குடி பகுதிகளுக்கும் மழை வரக்கூடும். தொண்டி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. விளாத்தி குளத்தில் இப்பொழுது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோவில்பட்டிக்கும் அந்த மழை தொடரக்கூடும். ஸோ இப்போதைக்கு நாங்குநேரி, வள்ளியூர் பகுதிகளில் மிதமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாகர்கோவில், கன்னியாகுமரி சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இடியுடன் கூடிய கனமழையாகவே நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நேரங்களில் திருவனந்தபுரம், ரன்னி, இடுக்கி மாவட்டங்களாக மூவாட்டுப்புழா, தொடுபுழா, கொல்லம், காயங்குளம், ஆழப்புழா ஆக பகுதிகளையும், மதுரை, திண்டுக்கல், ராஜபாளையம், தேனி, தென்காசி பகுதிகளும், ராமநாதபுரத்தின் சில பகுதிகளும், நாகப்பட்டினத்தின் வடக்காக தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை சில பகுதிகளும், ஈரோடு, பெருந்துறை, சேலம், ராசிபுரம், நாமக்கல் பகுதிகளிலையும், விருத்தாச்சலத்தின் சில பகுதிகளிலையும், கடலூர் ஒட்டிய பாண்டிச்சேரி பகுதிகளில் சில பகுதிகளிலையும் மழை இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமாக மழையாக இருக்க முடியும். அண்டு சென்னையில் இன்றைக்கி காலையில் வெஸ்ட் மாம்பலம் நல்ல மழை பெஞ்சிருக்கு, 6 mm மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி வடபழனி வரையிலும் அந்த மழை, வடபழனி, MMD, கோயம்பேடு வரையிலையும் அந்த மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. வேலூர், ஆம்பூர், ஜவ்வாதுமலை ஒட்டிய பகுதிகள், ஜோலார்பேட்டை பகுதிகளில், கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதிகளிலையும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒசூர் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். பெங்களூருக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி லேசான மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மற்றபடி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், கட்டப்பனா, வாழ்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலிக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சில நல்ல மேகங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பகுதிகளிலும் மழை இருக்கக்கூடும். கைத்தாறு பகுதிகளுக்கும் மழை இருக்கக்கூடும். நண்பர்களே, இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், டெலிகிராம் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு, ட்விட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு, அதிலையும் நீங்கள் என்னுடன் இணைந்திருக்கலாம். இது மாதிரியான நவ்காஸ்ட் அலர்ட், அந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த சேனல் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வானிலை நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மாலை அல்லது இரவு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம்.